நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம எந்த அளவுக்கு முழு உடல் தகுதியோடு இருக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து மட்டும்தான் நம்மளுடைய வெற்றியும் நம்மளோட சந்தோஷமும் நிர்ணயிக்கப்படுது. எப்பவும் உடலில் வலிமே இல்லாத போது மனசில் சோர்வு ஏற்படும், நம்ம நினச்சது சாதிக்க முடியாது, எப்பவும் ஒரு பயம், பதட்டம், கை நடுக்கம், முடி கொட்டுறது, ஆண்மை பிரச்சனைன்னு பலவிதமான பிரச்சனைகளுக்கு நாம் ஆளாகிறோம். இது எல்லாத்துக்குமே காரணம் நம்மளுடைய உடல் உறுதியாகவும் ஆரோக்கியமாகவும் ஒரு முழு திறனோடு செயல்படாதது தான். ஆனால் எப்படிப்பட்ட ஒரு மனச்சோர்வு, உடல் சோர்வு, உடல் பலகீனமாக இருந்தாலும் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஒரு விஷயத்தில் கண்டிப்பாக உங்களுடைய உடல் புத்துயிர் பெறும், ஒரு ஒரு உறுப்பும் சிறந்த முறையில் செயல்படும். நம்ம உடலுக்கு தேவையான எல்லா சத்துக்களையும் கொடுக்கறது நம்மளுடைய தலையாய கடமை. நாம் எந்த விதமான சத்தையுமே கொடுக்கல அப்படின்ற போது உடலானது சரியான முறையில் அதால் இயங்க முடியாது. அது முதல்ல ஒழுங்காக இயங்கணும் அப்படின்னா கால்சியம், இரும்பு சத்து, சோடியம் சத்து, கொழுப்பு சத்து, நார்ச்சத்து, சர்க்கரைன்னு எல்லாத்தையும் நாம கொடுத்தே ஆகணும். இது எல்லாமே இந்த வால்நட்ல இருக்கு. இந்த வால்நட்டை நீங்க தொடர்ந்து சாப்பிடும்போது இதில் இருக்கக்கூடிய எல்லா சத்துக்களும் நேரடியாக உங்களோட உடலுக்கு சென்று அடையும். முக்கியமாக இருக்கக்கூடிய விட்டமின் B6ம் பாஸ்பரஸும் இரும்பு சத்தும் உடலை இரும்பு போல ஆகும். முக்கியமாக இந்த வேலை வருவால் நீங்கள் ரொம்பவே சோறுவீங்க பார்த்தீங்களா, இது எதுவுமே உங்களுக்கு இருக்காது. ஈவினிங்கில் இரவு நேரத்தில் ரொம்ப சோர்வடையாமல் உங்களை எப்போவுமே புத்துணர்வாக வச்சுக்கும். நீங்கள் இதை சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் காலையில் உங்களுடைய வேலைகளை நீங்கள் தொடங்கும்போது ரொம்ப சுறுசுறுப்பாகவும் ரொம்ப ஆரோக்கியமாகவும் தொடங்கலாம். அடுத்த நாள் உங்களுக்கு ரொம்ப ஒரு அருமையான நாளாக, ரொம்ப திறம்பட எல்லா வேலையும் ரொம்ப சுலபமாகவே முடிப்பீங்க. ஏன்னா இது மூளைத்திறனையும் அதிகப்படுத்தக்கூடியது. மூளைத்திறனை அதிகப்படுத்தினாலே மூளையிலிருந்து செல்லக்கூடிய சிக்னல்கள் உடலுக்கு சரியான விகிதத்தில் சென்றடையும். இதனால் உங்களுடைய உடல் நல்ல சுறுசுறுப்பு பெறும், ஹார்மோன் லெவல் நல்ல லெவலில் இருக்கும், ஒரு கம்ப்ளீட் நியூட்ரிஷனாக விளங்கும். முக்கியமாக ஆண்களுக்கு விந்தணு குறைபாடோ இல்லை தாது விருத்தி போன்ற பிரச்சனைகள் இருந்தால் அவங்களுக்கு உடல் சோர்வு எப்போவுமே இருக்கும். இது போல் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நல்ல சத்தான ஆகாரத்தை எடுத்துக்கணும். இந்த வால்நட்டோடவே சேர்த்து இந்த உலர்ந்த திராட்சைகளை நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த உலர்ந்த திராட்சையில் பச்சை நிறத்தை விட இந்த கருப்பு நிறம் இன்னுமே வந்து ரொம்ப சிறப்பானது. ஏன்னா இதில் இளமையை தூண்டக்கூடிய ரெஸ்வர்டால் அப்படின்னு சொல்லக்கூட ஒரு வேதிப்பொருள் இருக்குது. இந்த வேதிப்பொருள் இருக்கிறதுனால ஆண்களுக்கு இது நல்ல சுறுசுறுப்பை கொடுக்கும், பெண்களுக்கு இது நல்ல இரும்பு சத்தை கொடுக்கும். குறிப்பாக பெண்களுக்கு மாதாந்திரந்தோறும் ஏற்படக்கூடிய இந்த மாதவிடைய பிரச்சனைனால இரும்பு சத்து அவனுடைய உடம்புல ரொம்பவே குறைவாகவே இருக்கும். இதை உடனடியாக கவனிக்கணும். அப்படி கவனிக்கல அப்படின்னா ரத்தத்தில் இரும்பு சத்து இருக்காது. முதல்ல ரத்தமே ஒரு சத்தான பொருளாக இருக்காது. ரத்தத்திலேயே சத்து இல்லை அப்படின்ற போது இது எப்படி மற்ற உடல் உறுப்புகளுக்கு சத்தை கொண்டு போய் சேர்க்கும்? அதனால் பெண்களும் இதை தொடர்ந்து எடுத்துக்கலாம். இருதய படபடப்பு, கண் பார்வை மங்கள், தோல் சருமம் வந்து வறண்டு காணப்படுது, சுருக்கம் அதிகமாக ஏற்படுது, ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு கம்மியாக இருக்குது அப்படின்னு இருக்கிறவங்க எல்லாருமே இந்த உலர்ந்த திராட்சையை சேர்த்துக்கலாம். இந்த உலர்ந்த திராட்சையை கிறிஸ்மஸ்ன்னு சொல்லுவாங்க, ரைஸ்ன்னு கூட ஆங்கிலத்தை சொல்லுவாங்க. இதன் கூடவே நாம் ரொம்ப முக்கியமாக சேர்க்கறது பசும்பால். இந்த பசும்பாலில் ஏராளமான வைட்டமின்கள், மினரல்கள் இருக்குது. இந்த பசும்பாலில் இந்த வால்நட்டையும் இந்த கிறிஸ்மஸ் பழங்கள் ரெண்டுத்தையுமே சேர்த்து கொதிக்க வைத்து இதை இரவு படுக்க போகிற நேரத்துக்கு ஒரு மணி நேரம் முன்னாடி குடிச்சு படுத்திங்கன்னா உங்களுடைய உடல் அவ்வளவு சுறுசுறுப்பு பெறும். முக்கியமாக ஆண்களுக்கு இது நல்ல வீரியத்தை கொடுக்கும். உடல் பலகீனம் அப்படின்றது ஆண்களுக்கு மட்டும் இல்லை, பெண்களுக்கும் அதிகமாகவே இருக்குது. அதனால் பெண்கள் இதை தாராளமாக எடுத்துக்கலாம். டீனேஜ் பசங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். கண் பறவை ரொம்ப மங்கி இருக்குது, முடி அதிகமாக கொட்டுது, உடல் சோர்வு ஏற்படுது, கைகால் வலி, மூட்டு வலி, இது போல் எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் இந்த சத்தான ஆகாரம் ஒரு சிறந்த மருந்தாக அமையும். இந்த கலவையை அப்படியே அடுப்பில் போட்டு கொஞ்ச நேரம் சுட வைங்க. ஓரளவுக்கு சூடானதும் இதை நீங்கள் அப்படியே குடிக்க வேண்டியது தான். மெதுவாக குடிங்க. உள்ளே இருக்கக்கூடிய இந்த நட்ஸ் வகைகளை மென்று சாப்பிட்டு பால் குடிங்க. உங்களுக்கு அற்புதமான பயன் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஹெல்த்தியான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஹெல்த்தியாக தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.